ஏன் ராஜா நடந்து வரான், ரிக்ஷா என்னாச்சு? ஏன் ராஜா ரிக்ஷா என்னாச்சு? நான் ரிக்ஷா ஓட்டினா என் மாமனார் மச்சனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கான், அதனால ஆளுங்களை அனுப்பி ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. ரிக்ஷாவை உடைச்சுட்டானுங்களா? பொழப்புக்கு என்ன பண்றது? பொழப்பா, புதுசா தொடங்க போறேன். புதுசாவா? ஆமாமா, புது ரிக்ஷாவில் தொடங்க போறேன். ஏய், புது ரிக்ஷா வாங்குறதுக்கு பணம் எதுரா? என் மாமனார் எனக்கு சீதனம் அனுப்பி வைப்பாரு. என்னடா சொல்ற? ஆமாமா, என் மாமனாரோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன், 50,000 அவுட். மாமனார் அலறிட்டாரு, பாரு இப்ப புது ரிக்ஷா வருதா இல்லையான்னு. வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. என்னண்ணே தாரத்தப்பட்டியோட வரீங்க? இதுவும் மாமனார் செலவு தானா? இல்ல தம்பி, ரிக்ஷா மட்டும் அவர் அனுப்பிச்சாரு, மற்ற செலவுலாம் நம்ம ஏற்பாடுதான். நீங்க எதுக்குண்ணே? இதையும் அவர்கிட்ட வசூல் பண்ணிடுவோம். அப்பா, நான் ரிக்ஷா ஓட்டுறதுனால அவங்க கௌரவம் குறைஞ்சிருந்தானே ரிக்ஷா உடைச்சாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த ரிக்ஷாவுக்கு பின்னால அன்பளிப்பு மாமனார் மச்சனன் எழுதி அவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் மாட்ட போறேன். இந்த சிட்டி பூரா நான் ஓட்ட போறேன். சேகர் ரிக்ஷா காரனுக்கு மாமாவா? அருண் வந்து ரிக்ஷா காரனுக்கு மச்சானா? என்னை அது அநியாயமா இருக்கு. ஏய் சந்திரசேகர். என்ன சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரோட ஓடி போயிட்டாரு. கேள்விப்பட்டேன், நம்பல, ஆனா நேர்லயே பாத்துட்டேன். ஹலோ சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை மேரேஜ் பண்ணிட்டாலாமே. ராங் நம்பர் ப்ளீஸ். மச்சான், நல்லா இருக்கீங்களா? போட்டோவில் நல்லா இருக்கு. எங்க அத்தையை கிட்டதான் சொல்லுங்க. பாரதேசி